ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ குக் வித் லவ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நெய்ச்சோறு. சாஃப்டாக நெய்ச்சோரை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டுக்கு கூட ஏலக்காயும் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. அப்புறமா 2 பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கிராம்பு கொஞ்சம். பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 3 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் 3 ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. பேன் ஹீட்டான அப்புறம் நெய் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு கூட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஏலக்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கூட பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி லைட்டாக அதை வதக்கிட்டு அதுக்கு கூட பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கீ ரைஸுக்கு ஆனியன் நல்லா வதங்க வேண்டாம், லைட்டாக கிளாஸ் மாதிரி வர்றது வரைக்கும் வதக்குனா போதும். அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வச்சு ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 3 கப் ரைஸ் எடுத்துருக்கேன், அப்போது 4.5 கப் தண்ணி. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா வாசனையாக குக் ஆகி வரும். ரைஸ் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் 5 மினிட்ஸ் கூட குக் பண்ணணும். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது 80% ரைஸ் குக் ஆகியிருக்கும். இந்த டைம் நம்ம தம் போட்டால் ரைஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். தம் போடுறதுக்கு ஒரு ஃபாயில் வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு வச்சு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. ஒரு திக் தவா வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம தம்மில் போடுறதுனால ரைஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்லா வாசனையோடு வரும். இப்போது இதுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கோங்க. கீ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் மட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ குக் வித் லவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.